வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சர்ப்ரைஸ். வெளியான பரபரப்பு தகவல். நாடு முழுவதும் இலவச ரேஷன் பொருட்கள் குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகின்றன. இதைத் தவிர கரிப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020 முதல் வழங்கப்படுகின்றன. அதாவது கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே மத்திய அரசு பிரதான் மந்திரி கரிப் கல்யாண் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அப்போது முதல் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 80 கோடி பேருக்கு ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மானிய விலை உணவு தானியத்துக்கு மேல் ஒவ்வொருவருக்கும் கூடுதலாக 5 கிலோ உணவு தானியம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்தியாவில் பல குடும்பங்கள் ரேஷன் கடை சலுகையை நம்பி உள்ளதால் இலவச உணவு தானியம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட இந்த திட்டமானது தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவானது பொதுமக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இப்படி ஒரு அறிவிப்பு மத்திய அரசுக்கு மிகுந்த பலனை மக்களிடம் பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபா வாங்கும் பெண்கள் இந்த அறிவிப்பின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி பெறுகின்றனர். எக்ஸ்ட்ரா 5 கிலோ ஒவ்வொருவருக்கும் தானியங்கள் கொடுக்க போகிறாங்க அரிசி. அது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு வந்து இன்னும் அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்காதவங்க அவங்களுக்கு கணக்கெடுக்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வந்து அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கொடுப்போம் தகுதி உள்ளவங்களுக்கு அப்படின்னு அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறாரு.